அனைவருக்கும் வணக்கம் ஆளுந்தன்மை பற்றி இந்த நிகழ்ச்சி வந்து தொடர்ந்து நம்ம பார்த்து கொண்டிருக்கோம் அதில் வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் பகவானுடைய ஆளுந்தன்மை இந்த செவ்வாய் பகவானுடைய ஆளுந்தன்மையில் பிறகக்கூடிய ஆணாகவும் இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் ஒரு சூரியன் பகவானுடைய நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் சூரிய பகவானுடைய அமைப்பு தான் தான் இந்த செவ்வாயோடைய ஆளும் தன்மை சூரியனுக்கு பகவானுடைய எந்த அளவுக்கு அந்த வீரியம் கம்பீரம் அக்கற வந்து பண்ணால் பதவி எந்த அளவுக்கு முக்கியத்துவமோ அதே போல் இந்த செவ்வாய் பகவானுக்கு வந்து பண்ணால் போர் தொலை அதாவது போர் நிகழ்ச்சின்னு சொல்லுவாங்க அதாவது போர் ச சம்பந்தப்பட்ட ஒரு துறையின் சொல்லுவாங்க இது எப்படின்னு கேட்டிங்கன்னா அன்றைய காலம் சொல்லக்கூடிய வந்து பார்த்திங்கன்னா நம்ம மன்னர்களுடைய காலகட்டத்தில் அது மட்டும் வந்து வந்துப்பா மன்னர்கள் பாலத்துக்காரர்கள் ஜெமீன்தார்கள் இவங்களுடைய அந்த ஆளுந்தன்மை தன்மை தான் செவ்வாயோடைய ஆதிக்கம் ஏன்னா இந்த மன்னருடைய காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா படைத்தளபதி படை போராடி படையின் கொண்டு போகக்கூடிய ஆளந்தன்மை படைத்தவர் இந்த சேனாதிபதி அப்படின்னு சொல்லிட்டு இந்த மந்திரி சேனாதிபதி அக்கற வந்து பண்ணால் படைத்தலைவர் இந்த அனைத்துக்குமே ஆதிக்கம் கொடுக்கக்கூடிய ஆளந்தன்மை உடைய கிரகம் செவ்வாய் பகவானுக்கு தான் உண்டு இந்த செவ்வாய் பகவானுடைய அதிசூட்சமங்கள் என்னென்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த செவ்வாய் பகவான் உடைய ஆளுந்தன்மை அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் அவங்க வந்து பண்ணால் ஒரு வைராகியம் மனசில் வச்சுட்டே அவங்க வந்து பண்ணால் பயணத்தை தொடங்குவாங்க அந்த பயணம் எப்படிப்பட்டது அப்படின்னு கேட்டிங்கன்னா நல்ல மதிநுட்பம் ரீதியாக ஒரு ஆளுந்தன்மை ரீதியாக முன் ஆலோசனைக்காரராக அதாவது வரக்கூடிய விஷயங்கள் அது நல்லதாகட்டும் கெட்டதாகட்டும் முன்கூட்டியே சொல்லக்கூடிய ஆற்றல் படைத்தவங்கள் இந்த செவ்வாய் பவான்கு கொண்டு மண்ணுக்கு போராடி மரத்துக்கு நிலைநாடி மண்ணுக்கு போராடி மரத்துக்கு நிலைநாடி உணர்வுக்கு உச்ச நாடி பிறருக்கு மனம் கோலாத கோமாளி அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க இந்த செவ்வாய் ஆதிக்கப்பட்டவங்களுக்கு அதாவது இந்த காரகத்துவத்தில் பிறக்கிறவங்க மண் ஆசை அந்த மண்ணு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஆழந்தன்மையாக இருக்கணும்னு ஆசைப்படுறது பிறகு மரப்போராளி அப்போ அந்த மரம் என்பது என்ன அப்படின்னா தன் உடம்பை கட்டுக்கோப்பாக வைத்துக்கொள்வது எந்த ஒரு நோய் நொடி அவங்களே வந்து பார்த்தா தாக்கிறதுக்கு முன்னாடியே அதுக்கு உண்டான ஒரு சொல்யூஷனை இவங்களே எடுத்துக்குவாங்க மனம் கோளாடி மனம் அப்பப்போ கோளாறு பண்ணிகிட்டே இருக்கும் அந்த மனம் கோளாறு சொல்லக்கூடிய வந்து ஆளும் ஆளுந்தன்மை என்பது வந்து பனால் மனம் என்பது சந்திரன் அப்போ இந்த செவ்வாய்க்கு சந்திரன் இருக்கக்கூடிய நிலை நாலாம் பாவம் ஆனால் செவ்வாய்க்கு அருகாமையே இருக்கக்கூடிய சந்திரன் உச்ச நிலை இரண்டாம் பாவம் அப்போது செவ்வாயோடைய நட்சத்திரம் ஆளுந்தன்மை நட்சத்திரம் என்பது மிருக முதல் நட்சத்திரமே மிருக அப்போ அந்த மிருகசீசத்தில் ஆண் பிறந்தாலும் பெண் பிறந்தாலும் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா விரயத்தை கொடுக்கக்கூடிய ஸ்தானம் மனம் கோளாரி ஸ்தானம் அப்போது மன கோளாரம் சொல்லக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க சந்திரன் ரோகிணி நட்சத்திரம் அப்போது மிருகசீசத்துக்கு இரண்டாம் பாவத்தில் ஒன்றாம் பாவம் மிருக சீசம் நட்சத்திரம் ஒன்றாம் பாவத்தில் பிறக்கக்கூடிய ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அவங்களுடைய எண்ணங்கள் சிந்தனை செயல்பாடு வந்துப்பனால் என்ன தான் அதிநுட்ப புத்திசாலியாக இருந்தாலும் அப்பப்போ வேதனை மனக்குழப்பும் இருந்து கொண்டே இருக்கும் விரயம் பண்ணி கொண்டே இருக்கணும் ஏன் கேட்டீங்கன்னா இந்த ரோஹிணி நட்சத்திரம் ஒரு விரய அதிபதியுடைய நட்சத்திரமாகறார் அந்த ரோகிணி நட்சத்திரம் வந்து பண்ணால் அதிபதி சந்திரன் அங்கே உச்சநிலை பெறுறார் அப்போது அதுக்கு கீழே வரக்கூடிய மிருக நட்சத்திரம் நட்சத்திர என்பது வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் ஆதிக்கத்தன்மம் அப்படி போகும்போது இந்துக்கு பத்தாம் இடம் யாருக்கு சந்திரனுக்கு பத்தாம் இனம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வந்து கருமா காரகனுடைய இடம் அப்படின்னு சொல்லலாம் தொழில்காரக இடம் சொல்லலாம் அப்படி இந்த கருமா காரணம் தொழில்காரனும் ரெண்டுமே செவ்வாய் ஆதிக்கத்தொழியில் பெற்றிருக்கனால அவரே இந்த சந்திரனுக்கு அடுத்த பகுதியில் இருக்கிறனால இவங்களுடைய அந்த மனம் அப்பப்போ சிந்தனை செயல்பாடும் மாறிக்கொண்டே போகும் அப்படின்னு சொல்லலாம் அதனால் தான் நான் முன்கூட்டியே சொன்னேன் மண்ணுக்கு போராடி மரத்துக்கு நிலைநாடி மனத்துக்கு கோமாளி அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க நம்ம முன்னோர்கள் அப்போது இந்த ஆளுந்தன்மை வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கு பின்னாடி இருந்து ஒருத்தர் புஷ் பண்ணணும் அதை பண்ணால் பண்ணால் தான் இவங்களுடைய வெற்றி பாகை சூடுவாங்க அப்போ இவங்களுடைய எண்ணத்துக்கும் சிந்தனைக்கும் செயல்பாட்டுக்கும் இல்லை இருக்கக்கூடிய இல்லத்தரசிகள் ஒரு செலவாடு இல்லாமல் வருமானத்தை சிக்கனப்படுத்தக்கூடிய நபராக அமையக்கூடிய தன்மை படைத்தவங்கள் இவங்களுடைய இல்லத்தரிசிகள் அப்போ இவரை எவ்வளோ சம்பாதிச்சுட்டு கொண்டு போய் மனைவி மனைவிகையில் கொடுத்தாலும் எண்ணி வச்சா வந்து வந்துப்பா எண்ணிக்கை கணக்குப்படி தான் அவங்க வாழ்க்கையை நடத்துவாங்க வந்து வந்துப்பானா இவர்களுக்கும் மனைவிக்கும் கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் ஏற்படும் அதனாலேயே மனம் நுந்தக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதனாலேயே இவங்களுடைய வாழ்க்கை ஒரு சரீரத்துக்கு ஈடாகக்கூடிய கூடிய வாய்ப்பு உண்டு அப்போ இவங்களை பொறுத்த வரைக்கும் மான் தான் ஒரு சொல்லானது வந்துப்பா சொல்லிட்டா அவங்க உயிர் நாடி அன்றைய மாயும் அப்போது இது வந்து பண்ணால் சமயோஜன புத்தி என்பது இவங்களுக்கு அதிநுட்பமாக வேலை செய்யக்கூடிய ஆதிக்கம் இந்த செவ்வாய் பகவான் உடைய ஆதிக்கப்பட்ட மேச ராசிக்காரங்க ஆகட்டும் அது மட்டும் இருந்து விருச்சக ராசிக்காரங்களாகட்டும் இல்லை செவ்வாய் நட்சத்திரமான ரோஹி மிருகசிஷ நட்சத்திரங்கள் ஒன்னாம் பாதகாரங்களுக்கு ஆகும் இது பொருந்தமாக உண்டு மீண்டும் அடுத்த ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்க வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது ராஜகுரு ஜோட அழைத்தது ராஜேஷ்குமார் நன்றி வணக்கம்